இந்த பதிவு எதுக்குன்னா, வடிவேல் பாலாஜி அண்ணன் இறந்துட்டாரு. அது ஒரு சைடு எல்லாத்துக்கும் இழப்பு தான். இன்னைக்கு நியூஸ்ல இருந்து எல்லாம் வேர்ல்டு லெவல்ல கூகுள்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தும் ஒரு சில மீடியா அவனுங்களை நான் என்ன பேசுவேன்னு தெரியாது. அதை கூட வந்து ஒரு செலிபிரிட்டி யாரையாச்சும் ஒரு செலிபிரிட்டியை வச்சு பேட்டி எடுத்து வியூஸ்க்காக இப்படியா பண்ணுவீங்க? ஏன்டா மானம் கட்டுவீங்களா? உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது. ஒரு மனசை இறந்துட்டாரு, ஓகே. ஆனால் அவங்க கூட இருந்து செலிபிரிட்டியாக வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறானுங்க பாரு, அவனுங்களெல்லாம் அடித்து துரத்திடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் கஷ்டமாக இருக்கும்போது போய் உதவி பண்ண ஒக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு ஐயோ அவர் அப்படி இவர் இப்படி என்ன நடிக்கிறீங்களா? உங்கள் நாடகமா? இல்லை நான் கேட்குறேன், இது ஒரு 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 வாரத்துக்கு வச்சு ஓட்டுவீங்களா? இல்லை நான் கேட்குறேன், வடிவேல் பாலாஜி அண்ணன் பேரை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு ஓட்டுவீங்களா? இந்த மீடியாக்காரனுங்களாம் உங்களுக்கு என்ன அடுத்தடுத்து என்ன ட்ரெண்டிங்கோ அதை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த செலிப்ரிட்டியை வச்சு இன்டர்வியூ எடுத்து எல்லாம் பண்ணணும். உங்களெல்லாம் கொஞ்சம் கூட என்ன தாண்டா உங்களுக்குலாம் இது? பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்லை நான் கேட்குறேன், அவர் அவர் வந்து இத்தனைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி அவ்வளோ வந்து அவ்வளோ பண்ணியும் வந்து ஒரு டாக்டருக்கு தெரியாது, படித்த டாக்டருக்கு. இல்லை நான் கேட்குறேன், படித்த டாக்டருக்கு கிடைக்காதா? தெரியாதா? அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் வந்து நெகட்டிவ் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றப்ப இப்படி இறந்து போகிற அளவுக்கு பார்த்து கடைசியில் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ஜிஹெச்சுக்கு போய் எல்லாம் இது பண்ணி எல்லாம் இப்போ அவங்க அவரே இல்லாமல் இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. பணத்தையும் இழந்து மனுஷனையும் இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க அந்த குடும்பம். என்ன ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்காரங்களாம் அவனுங்க அந்த ஒரு அதான் அவரில் ஒருத்தர் சொன்னார், செலிப்ரிட்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப வந்து மீடியா லெவலில் கூட்டிகிட்டு போய் பயம் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து எதுவும் சொல்லாமல் இருந்தோம் வெளியே. அதனால் அவரை எப்படினாலும் குணமடைஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படி கூட்டிகிட்டு வர முடியலையே, கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பணத்தை நல்லா வாங்கி அம்மா சாமி இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இந்த கூத்து? இன்னொரு ஒரு வாரத்துக்கு நல்லா வச்சு செய்வீங்க, வடிவேல் பாலாஜி அண்ணனை வச்சு அவனை இன்டர்வியூ எடுக்கிறது. இன்னும் எவன் வரானு நானும் பார்க்குறேன். எவனாச்சு செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு வடிவேல் பாலாஜி அண்ணன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், என் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த அருமை தெரிலையா? செத்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ அம்மா அப்படின்னு அப்படியே உங்கள் மூஞ்சியை காமிச்சிட்டு வருவீங்களா பேட்டி கொடுக்குறதுக்கு? மானம் கட்டாவீங்களா உங்களுக்குலாம்?